பண்ருட்டி அருகே பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே பெரியகாட்டுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஆதிமூல மகன்கள் ராமலிங்கம், ராசு இவர்கள் இரு தரப்பினர் சொத்து பிரித்து எழுதுவது சம்பந்தமாக காடாம்புலியூர் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு வந்திருந்தனர். சொத்து தகராறு காரணமாக ஏற்கனவே இரு தரப்பினரிடையே நீதிமன்ற வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் ஒரு தரப்பைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் தலையில் படுகாயமடைந்து பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இதனால் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காடாம்புலியூர் போலீசார் மோதல் சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.